பயிற்சி புத்தகம் 8 கணிதம் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பயிற்சித்தாள் 4, அளவைகளில் பயிற்சித்தாள் 4, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வருவற்றில் எதனை கண்டுபிடிக்க பை பயன்படுகிறது. இந்த இடத்துல பைன்னு இருக்குது, கிளியராக தெரியுதான்னு பார்த்துக்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பக்கம் பெருக்கல் பக்கம். செவ்வகத்தின் பரப்பு எல் இன்ட்டு பி. முக்கோணத்தின் பரப்பு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஆனால் ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன? 2πr. அப்போ இதில் தான் பைங்கிறது வருது. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டத்தில் ஓ என்பது வட்டத்தினுடைய மையம். நமக்கு தெரியுது நல்லாவே ஓஏங்கிறது என்னது? ஆரம், வட்டத்தின் ஆரம். ஸோ ஆர மையத்தையும் ஆரத்தையும் குறிக்கிறது. ஓ இங்கே ஃபஸ்ட்டு இங்கே மாறி இருக்கு பார்த்தியா, திருவேண்டா. இங்கே மையம், இங்கே ஆரம். நானால் பிரிக்கப்பட்ட ஒரு வட்டத்தினுடைய மிகப்பெரிய பகுதி. இப்படி ஒரு நான் போடுற, இது வந்து மிகப்பெரிய பகுதி, அதாவது பெரிய வட்டத்துண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவானது எண்ணியல் ரீதியாக அதன் சுற்றளவின் 2 மடங்குக்கு சமம். என்ன கொடுத்துருக்குறேன்னா, வட்டத்தினுடைய பரப்பளவு 2 மடங்கு எதற்கு சமம்? வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு சமமாக உள்ளது. அப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா πr ஸ்கொயர், வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2πr. இந்த பையும் பையும் கேன்சல் ஆயிரும், 1r இதிலும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் 1r இருக்கா? அப்போ ஆரத்தின் அளவு இங்கே இடையில எழுதிக்கிறேன். ஸோ 2 × 2 = 4 கரெக்டாக. பையார் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்டை 1r கேன்சல் ஆயிடுச்சு. வேணால் இது பிரித்து கூட எழுதிக்கலாம். 6 × 6 பிரித்து எழுதிச்சுன்னா 1r 1r கேன்சல் ஆயிடு, கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். பையும் பையும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் இங்கே எந்த நம்பரும் இல்லை, 4 மட்டும்தான் இருக்குது. 6 × 4 கணக்கில் விட்டம் கேட்டிருக்கு. அப்போ விட்டம் எவ்வளவு? 8. ஏன்னா ஆரத்தின் 2 மடங்கு. டி சமம் 2 × 4 8, விட்டம் வந்து 8. அடுத்து எட்டு அலகுகள். ஓ அது ஆன்சர் இங்கேட்டா, சரி. கோடிட்டு இடத்தை நிரப்புக. ஒரு வட்டத்தை சுற்றியுள்ள தொலைவு, இது ஒரு வட்டம். இந்த இந்த தொலைவு என்னன்னு சொல்ல, வட்ட பரிதி, அதன் பரிதி ஆகும். இப்படி இந்த வளைவான பகுதியை பரிதின்னு சொல்கிறோம். ஒரு நான் ஒரு வட்டத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. இது ஒரு வட்டம். இப்படி ஒரு நான் போடுற, 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. ஒரு வட்டத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு நானும் விட்டம். தவறு. விட்டம் என்பது என்ன? வட்டத்தின் மையத்தின் வழியே செல்லும் மிகப்பெரிய நான் தான் விட்டம். ஆனால் இவன் ஒவ்வொரு நானும் விட்டன்னு சொல்கிறா, தவறு. ஒரு வட்டத்தினுடைய மையம் எப்பொழுதும் அதன் உட்புறத்தில் அமையும். சரி, வட்டத்தினுடைய மையம் உள்ளதாக இருக்கும். இப்படி வச்சு தான் நீ காம்பஸில் போடுற, அவுட்டர்னு வச்சு வராது. சுருக்கமான விடைதருக. அரை வட்ட தர்பூசணியின் விட்டம் 14. இப்போ இது ஃபுல்லாக இது வந்து தர்பூசணி விட்டம்னா அரை வட்டம் இல்லையா, இப்படி வச்சுக்க. இதனுடைய விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்கு? 14 சென்டிமீட்டர். அரை வட்ட தர்பூசணியின் சுற்றளவு கேட்குறான். அப்போ இந்த விட்டம், இந்த விட்டம் எவ்வளவு? டி வந்து 14. வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2πr. அரை வட்டம் அப்படிங்கிறப்ப πr. ஸோ சுற்றளவு, தர்பூசணியின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவில் பாதி, அது πr. 2πr-னா இது வெறும் πr மட்டும்தான் எடுத்துக்கணும். அடுத்தது இது கீழ்ப்பகுதி. சுற்றளவுனால் சுற்றி வரும் அளவு, மேலே மட்டும் எடுக்கக்கூடாது, சுற்றி வரும் அளவு. இந்த டியையும் எடுத்துக்கணும். ஸோ இந்த இடம் இருக்கா? 22/7 பெருக்கல் ஆரம் எவ்வளவு? விட்டம் 14-னா ஆரம் 7. விட்டம் 14, வட்டத்தில் பாதி விட்டம். அப்போ ஆரம் 7. அப்போ இந்த 7 7 கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் டி எவ்வளவு? 14.
கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது 22/7 இங்கே பெருக்கல் 7 கொஞ்சம் இடம் இல்லைன்னு அங்கே எழுதியிருக்கிறோம். கீழே இருக்கிற மாதிரி இருக்குது, கீழே இல்லை மேலே தான் அதாமையும். இங்கே வேணால் பை 1 போட்டுக்கோ. 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 22, 32, 36 சென்டிமீட்டர். படத்தில் உள்ளவாறு ஒரு வட்ட வடிவ தோட்டத்தின் விட்டம் 19.6. விட்டம்னா என்ன போடணும், டி. இது வந்து 19.6 மீட்டர். அப்போ ஆரம் எவ்வளவு, விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ 19.6 ரெண்டால் வகுத்துரு, 9 2 18, மிச்சம் 1 8 2 16. இதுதான் ஆரம். இப்போ எதை கண்டுபிடிக்கணும், இந்த படத்தில் உள்ள வட்ட வடிவ தோட்டத்தின் பரப்பளவு. அப்போ வட்ட வடிவ தோட்டத்தின் பரப்பளவு, ஷார்ட்டாக இங்கே வட்டத்தின் பரப்பளவுன்னு எழுதிக்கிறார். ஃபுல்லாக எழுத இடம் இல்லை, நீ புரிஞ்சுக்கும். பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு பயர் ஸ்கொயர்டா, ரொம்ப நாள் ஆச்சு தமிழெலாம் எழுதி. 22/7 பெருக்கல் ஆரம் எவ்வளவு, 9.8 9.8. நான் ஆக்சுவலாக ரெகுலர் மேத்ஸ் டீச்சரே கிடையாது, மேத்ஸ் டீச்சர் தான். ஆனால் இப்போ ஹெச்எம்மாக இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டில் இது எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு 8ஆம் வகுப்புலாம் எடுத்து எடுக்கவே இல்லை, பல வருடங்கள் ஆனது. ஓகே, ஒரே 7. சும்மா நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணேன், சாரி ஃபார் தட். இங்கே 1 மிச்சம் எவ்வளவு, 2 28 4 28. நான் ஒரு ரிட்டையராக போகிறேன் ஹெச்எம், இன்னும் ஒரு 1 வருஷம். அப்புறம் வீட்டில் உட்காந்து இதெல்லாம் எடுக்கல அப்படி. இப்போ இதை பெருக்கி பார்க்கலாம். ஸோ இதனுடைய விட 301.84. முகேஷ் 14 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட, ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர். வட்ட வடிவ வட்டை 2 சம பாகங்களாக பிரிக்கிறார். இப்படி ஒரு வட்ட வடிவ வட்டு இருக்குது, இது ரெண்டாக உடச்சிடுறது. அப்போ இது ஒரு பாகம், அடுத்து இன்னொரு பாகம் இப்படி இருக்கும். ஒவ்வொரு அரை வட்ட வடிவ வட்டின் சுற்றளவு சுற்றளவுனால் என்னன்னு சொன்னால் சுற்றி வரும் அளவு. இப்போ போன தடவை இது போட்டிங்க இல்லையா, அதே மாதிரி கணக்கு தான். அப்போ அரைவட்ட வடிவ, அப்போ அரைவட்ட வடிவங்கிற இங்கே ஒரு டி, இது ஒரு பை ஆர் இல்லையா. ஸோ டி ப்ளஸ் பை ஆர் சமம் டி எவ்வளவு, 14. விட்டம் வந்து 14 விட்டம் எவ்வளவு, 28. ஏன்னா ஆரம் வந்து 14, விட்டம்னா 2 பெருக்கணும். பெருக்கணுன்னா 28 ப்ளஸ் பை 22/7 ஆரம் 14. இதையும் கேன்சல் பண்ணினா 2. ஸோ 28 22 ப்ளஸ் 2 பெருக்கணுன்னா 44. ஸோ கூட்டினா 8 4 12, மிச்சம் 1 5 5 2 7. ஸோ மீட்டரா சென்டிமீட்டரா, சென்டிமீட்டர், மீட்டர் வர வாய்ப்பில்லை. ஸோ 72 சென்டிமீட்டர். மற்றொரு வட்டும் அதே அளவு தானே இருக்கும், ரெண்டே ஈக்குவலாக பிரிக்கிறாங்க. ஸோ அதனுடைய சுற்றளவும் 72 சென்டிமீட்டர் ஆகும். தேங்க்யூ.